Hey guys, welcome back to SK Beauty channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மேக்கப் லுக் தான் நாங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அது மட்டும் இல்லாம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். MAC 3-in-1 ஐப்ரோ பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நான் ஐப்ரோவை ஃபில் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் கன்சீலர் எடுத்துகிட்டு ஐப்ரோ க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கலர் ஷேட் எடுத்து என் ஐயோட க்ரீஸ் ஏரியாவில் நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கலர் ஷேட் எடுத்துகிட்டு என் ஐயோட க்ரீஸ் ஏரியா கொஞ்சம் டீப்பன் அப் பண்ணுறதுக்காக நான் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ அதை நல்லாவே ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். பிளாக் கலர் ஐஷேட் எடுத்துகிட்டு நான் என்னோடய அவுட்டர் வீல நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கேஆர் பிராண்ட்லேருந்து ஃபிட்டோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன் என் ஐயோட க்ரீஸ் ஏரியாவை கட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இந்த எல்லோ கலர் ஷேட் எடுத்துகிட்டு நான் கட் க்ரீஸ் பண்ண ஏரியாவில் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நல்லாவே பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லோ அண்ட் பிளாக் தனித்தனியாக தெரியக்கூடாதுனால ஒரு பிளண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதனால் நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். லக்மி காஜல் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து இப்போ நான் ஐலைனருக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லாவே 2-3 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். எவர் பியூட்டி ஐலைனர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து அப்ளை பண்ண காஜலுக்கு மேலாலேயே இந்த ஐலைனரையும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். அதே காஜல் எடுத்துகிட்டு என்னோடய லோவர் வாட்டர் லைனில் நான் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் ஐஷேட் எடுத்துகிட்டு நான் இப்படி ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். பான் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அண்ட் கிளிசரின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணுது. ஸோ நல்லா க்ளோவிங்கை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹால் ஸ்கின் டைப் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஹுடா பியூட்டியோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ அதே கொஞ்சமாக எடுத்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா டீசோன் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து நான் ஃபுல் ஃபேஸுமே அப்ளை பண்ணிக்கிறேன். சண்டி பியூட்டி ஆரஞ்ச் கன்சீலர் கரெக்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து டார்க் ஸ்பாட்ஸ், அப்புறம் வந்து பிக்மெண்டேஷன், அது மட்டும் இல்லாமல் வாயை சுற்றி ஏரியாஸ், அப்புறம் வந்து அண்டர் ஐ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச் கன்சீலர் இப்படி கையாலே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பிளண்டர் ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு ஸோ இப்படி பிளண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்தாலும் அந்த ஸ்பாஞ்சோடே வந்து அது ஒட்டிக்கும். கேஆர் பிராண்ட்லேருந்து ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன், நம்பர் 1 ஷேட். ஸோ அதில் SPF 15 இருக்குது. ஸோ இப்படி நான் நல்லாவே டாட் டாட் வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சை நான் வந்து வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லாவே பிழிஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரீசன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக பிளண்ட் பண்ண வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் வந்து ஸ்பாஞ்சோடையே போய் ஒட்டிக்காமல் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த ஸ்பாஞ்ச். ஸோ அதனால் நீங்களும் இப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த உங்கள் ஸ்பாஞ்சை வந்து வாஷ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் எப்படி பிளண்ட் பண்ணி பாருங்கள்.
கேஆர் பிராண்ட்லேருந்து ஃபிட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கன்சீலர் இல்லாத பட்சத்தில் இதுவும் ஒரு ஆப்ஷனாக நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கன்சீலர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, ஃபவுண்டேஷனே நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அகெயின் என்னோடய பியூட்டி பிளெண்டர் ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நல்லாவே பிளெண்ட் பண்ணுங்கள், அண்டாயெல்லாம் பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணிடுங்க. மேக்கப் திட்டாக இருக்கக்கூடாது, அதனாலயே நல்லாவே பிளெண்ட் பண்ணிடுங்க. மேக்கோட லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதை கொஞ்சமாக எடுத்து என்னோடய அண்டாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹேர் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூபிட் போ சின் அந்த ஏரியாவும் ஃபுல்லாக வந்து நான் இப்படி பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இந்த பேலட்லேருந்து இந்த ஷேட் எடுத்திருக்கேன் கண்டோ பண்ணிக்கிறதுக்காக. ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ ஸோ அங்கெல்லாம் நான் கண்டோ அப்ளை பண்ணிக்கிறேன். அகெயின் என்னோடய பியூட்டி பிளண்டர் எடுத்துகிட்டு எங்கெங்கே கண்டூர் பண்ணணும் அங்கெல்லாம் இந்த ஸ்பாஞ்சை வச்சு நான் பிளண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஹுடா பியூட்டியோட இந்த டார்க்கர் ஷேட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் ப்ரான்ஸ் அப் பண்ணிக்கிறதுக்காக அந்த பவுடர் ஷேடை யூஸ் பண்ணிக்கிறேன். என்னென்னா டார்க்கர் ஷேட்னால் அது கொஞ்சமாக கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட ப்ரான்சர் இல்லாட்டி ஒரு டார்க்கர் ஷேட் ஒரு பவுடர் எடுத்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். வுட்டோட லிப் லைனர் எடுத்திருக்கேன், நம்பர் 25 ஷேட். ஸோ அதை பார்த்திங்கன்னா என்னோட லிப் அவுட்டர் ரிம்ல நான் எப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஹுடா பியூட்டியோட லிப்ஸ்டிக் ஷேட் எடுத்திருக்கேன், நியூட் ஷேட். ஸோ அதே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் லிப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே லிப் லைனர் எடுத்துகிட்டு திருப்பியும் கொஞ்சம் நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக ஹுடா பியூட்டி ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு ஷிமரி ஷேட் எடுத்து நான் ஹைலைட்டை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹைலைட்டர் இல்லாட்டி இது ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ப்ளஷ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். எனக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப மறக்கிற விஷயம்னா அதுதான். கிஸ் பியூட்டிலேருந்து மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபால்சீஸ் வைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3-4 கோட்ஸ் வந்து நான் என்னோடய ஐலேஷ்லேயும் லோவர் லேஷ்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கேஆர் பிராண்ட்லேருந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன், இவ்வளோ நேரம் பண்ண மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுடுறேன். எஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். எனக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக மேக்கப் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.